ஓம் சாந்தி. ஒன்று ஏப்ரல் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஸ்ரீமத் மறப்பதனால் என்ன ஆகிறது? ஸ்ரீமத்தை மறந்தால் பாபா சொல்றார் மற்ற பூதங்கள் வந்துவிடும். பாபாவுடைய ஸ்ரீமத்தை மறந்தால் மற்ற பூதங்கள் வந்துவிடும், உடனடியாக மாயா தாக்கி கீழே வீழ்த்தி விடுகிறது. உடனடியாக மாயை தாக்கி உங்களை கீழே வீழ்த்தி விடுகிறது. ரெண்டாவது கேள்வி, மதிப்பு அல்லது மரியாதை யாருக்கு இப்போதே கிடைக்கிறது? பாபா சொல்றார் ஸ்ரீமதப்படி நடந்து மோகத்தை அழித்து விட்டால் நல்ல பதவியை அடைவீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து யார் வந்து மோகத்தை அழித்து விட்டால் பற்ற ஜெயிச்சிட்டிங்கன்னா நல்ல பதவி அடைவீர்கள். அவர்களுக்கு மதிப்பு இங்கேயே கிடைக்கிறது. மூணாவது கேள்வி, யார் தாச தாசிகளாக ஆகுவார்கள்? மம்மா பாபாவின் இதயம் என்ற சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றால் அங்கே சென்று தாச தாசிகளாக ஆகுவார்கள். மம்மா பாபாவின் இதயம் என்ற சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றால் அங்கே சென்று தாச தாசிகளாக ஆகுவார்கள். நாலாவது கேள்வி, யார் பொறுப்பான ஆத்மாக்கள்? ஒரு எண்ணத்தில் நிலைத்திருந்து மகா தீர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள்தான் பொறுப்பான ஆத்மா ஆவார்கள். ஒரு எண்ணத்தில் நிலைத்திருந்து மகா தீர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள்தான் பொறுப்பான ஆத்மா. அஞ்சாவது கேள்வி, அனைவருடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுது கிடைக்கும்? அனைவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, உள்நோக்கும் முகம் என்ற விசேஷ தன்மையை தாரணை செய்தீர்கள் என்றால், உள்நோக்கும் முகம் என்ற விசேஷ தன்மையை தாரணை செய்தீர்கள் என்றால் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபஸ்ட்டு, தேக அகங்காரத்தில் வந்தால் டேஷ் வந்து விடுகிறது, பூதம் வந்துடும், கோபம் வரும். தேக அகங்காரத்தில் வந்தால் அனைத்து விகாரங்களும் வந்து விடுகிறது. தேக அகங்காரத்தில் வந்தால் அனைத்து விகாரங்களும் வந்து விடுகிறது. ரெண்டாவது, டேஷ் வந்தாலும் கர்மேந்திரியங்கள் மூலம் தவறு செய்யக்கூடாது. மனதில் புயல் வந்தாலும் கர்மேந்திரங்கள் மூலம் தவறு செய்யக்கூடாது. மூன்றாவது, தந்தை இப்பொழுது டேஷ் தந்துள்ளார். தந்தை இப்பொழுது எல்லையற்ற விஷால புத்தியை தந்துள்ளார். நாலாவது, ஸ்ரீமதப்படி நடந்து டேஷ் ஆக வேண்டும். ஸ்ரீமதப்படி நடந்து உயர்ந்தவர் ஆக வேண்டும். அஞ்சாவது, மாயா எவ்வளவு புயலை அனுப்பினாலும் நீங்கள் டேஷ் இருங்கள். மாயா எவ்வளவு புயலை அனுப்பினாலும் நீங்கள் டேஷ் இருங்கள். அது நேத்து சொன்னார், ஆடாத அசையாத. இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா? பாபாவின் நினைவில் இருங்கள். மாயை எவ்வளவு புயலை அனுப்பினாலும் நீங்கள் பாபாவின் நினைவில் இருங்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.